ஹாய் இன்னைக்கு பாக்யலட்சுமி கிச்சன் விழாவில் கஞ்சி வத்தல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ ரேஷன் பச்சை அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்து பவுடராக வச்சுருக்கேன் இதில் மூணு டம்ளர் அரிசி முறுக்கு வத்தலுக்கு எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் இதோ கடைசியா நாலு டம்ளர் தண்ணியில கரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நாலு டம்ளர் ஊற்றணும் இதுக்கு நல்ல தோசை மாவு பதத்துக்கு கையை விட்டே நல்ல உருண்டை இல்லாம கையை விட்டே கரைச்சிக்கங்க நல்லா பாருங்க இல்லை கையில எப்படி சிக்கி பார்க்கலாம் பாருங்க ஒரு கட்டி கூட இல்லை தூக்கி ஊற்றி பார்த்தீங்கன்னா உருண்டையே தெரியாது இப்போது நம்ம இது உழை வச்சுக்கலாம் குக்கரில் நான் வச்சுருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஒலை வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் பச்சை மிளகா ஒரு பத்து மிளகா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கின்னு வந்துடலாம் அதில் கரைச்சி விட்டுக்கலாம் எதோ அரைச்சிட்டா பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சா போதும் வச்சிருக்க தண்ணிலையே அதில் கரைச்சி விட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அதுக்கு முறுக்கு வத்தலுக்கு நல்லா அந்த உப்பு கரையிற மாதிரி இதை மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கலந்து விடுங்க ஒன்று போல கலந்து விட்டிங்கன்னா இப்ப அந்த பச்சரிசி மாவு நல்லா கட்டிப்படாதலுக்கு ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க உருண்டை கட்டிடக்கூடாது அப்புறம் முறுக்கு வத்தல் வராது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே பாருங்க அடியும் ஒட்டாம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க சிம்மில் வச்சு ஆன்ல வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இது மாதிரி நல்லா வேகணும் கிட்ட இருந்தே செய்யணும் இத நல்லா வேகுது பாருங்க அது அப்படியே பபுள்ஸ் மாதிரி வந்து வேகுது பாருங்க நான் அப்புறம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க அடி ஒட்டாம இருக்கான் அடி பிடிக்காம இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்படி தான் கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு ரெண்டு கரண்டி தயிர் ஊத்துறேன் நான் எலுமிச்ச பழம் ஊற்றலை அது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதுவும் கொஞ்சம் தயிர் லூஸ் ஆகும் அதனால் நல்லா கலந்து விட்டு கெட்டியாக ஒன்று சேர கலக்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேரக்கணும் நான் பெருங்காயமும் இதில் சேர்த்துருக்கேன் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதனால் நீங்கள் பெருங்காயமும் சேர்த்துக்கங்க பாருங்க எவ்வளோ கெட்டியாக கரண்டிலேயே அந்த அளவுக்கு ஒட்டலை பாருங்கள் இப்போ கை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டலை பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா நல்லா கலறி விடுங்க திருப்பியும் இந்த பதம் இருந்தால் போதும் இப்போ ஒரு சின்ன கப்பு சீரகம் எடுத்து கடைசியாக போடணும் அதை முதலையே போடக்கூடாது கடைசியாக போட்டு அதையும் நல்லா பாருங்கள் டைட்டாக இருக்குது பாருங்கள் கலர முடியாமல் முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்புறம் ஈஸியாகிடும் நல்லா கல இப்போ பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா வெந்து போச்சு இது நல்லா ஆயிடுச்சு இது நல்லா ஆற வச்சு நாளைக்கு தான் நான் புழிய போகிறேன் ஆறுன தட்டு போட்டு முடிக்கலாம் இது நாளைக்கு தான் புழியணும் இந்த மாடியில் நான் பெருக்கிட்டு ஒரு கலர் துணி போட்டு மேலே வெள்ளை வேஷ்டி ஈரை அது போட்டு இப்போ நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்கும்னு புழிஞ்சு விட போகிறேன் பாருங்கள் முறுக்கு முறுக்காக புழிஞ்சு விடலாம் இது இப்படி தான் பொழிஞ்சு விடணும் உங்களுக்கு பெ சின்னதாகவும் பொழிஞ்சு விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாகவும் பொழிஞ்சு விட்டுக்கலாம் இது மாதிரி வெய்ய காலத்தில் இந்த வத்தல்லாம் புழிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ ஒன்றா இதை சுட்டு சைட் டிஷ்ஷுக்கு சுட்டு சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு வெறுமனே சுட்டு டிவி பார்த்துக்கிட்டே குழந்தைங்களும் சாப்பிடும் நல்லாயிருக்கும் இது மாதிரி தான் முறுக்கு முறுக்காக புழிஞ்சி விடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இத்தனைக்கு இது ரியாக்சன் பச்சரிசி தான் நல்லா வருது பாருங்க இந்த வெயில்ல ஒரே நாள் வெயில்ல இது காஞ்சிடும் சாயங்காலம் வந்து பார்க்கலாம் காஞ்சிருக்கும் பாருங்க சாயங்காலம் நான் நாலு மணிக்கு போனேன் எவ்வளவு நல்லா அழகா காஞ்சிருக்கு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நான் லைட்டா துணியில போட்டோம்னா நம்ம தண்ணி தெளிச்சுதான் எடுக்கணும் நான் பிளாஸ்டிக் கவர்ல போடலை தண்ணி தெளிச்சு அழகாக அப்படியே இது பாருங்க முறுக்கு முறுக்கா எவ்வளோ முழுசு முழுசாக எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கின்னு திருப்பியும் ஒரு நாள் இதை காய வச்சு நம்ம சுட்டோம்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கக்கூடாது வெடிக்கும் இப்போ நான் சூழத்துக்கு கடாய வச்சுருக்கேன் அது பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வத்தலையும் காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிச்சு வத்தலும் போட்டிருக்கேன் நல்லா காஞ்சதால பாருங்க நல்லா பொரிச்சு வருது பாருங்கள் ரெண்டே நாள் வேலை தான் ஒரு நாள் புழிஞ்சு விட்டோம்னா மறுநாள் எடுத்து காயப்போட வேண்டியதுதான் இது மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அழகா புரியுது பாருங்க ஈரம் இல்லாதால பொரியுது நல்லா இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு அரைச்சி காய்ச்சி வத்தல் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா மழைக்காலத்துக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும் நம்ம எப்போ இருந்தாலும் இதை வறுத்து வச்சுக்கினு டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் முறுக்கு வத்தல் நல்லா பொறன்னு இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்